வெறும் 5 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ், கைமீறிய வெற்றியை நெல்லையிடமிருந்து பறித்த நடராஜன், த்ரில்லரில் மிரட்டிய திருப்பூர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் July 24 திருநெல்வேலியில் உள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி மைதானத்தில் 23வது போட்டி நடைபெற்றது. இரவு 7:15 நடைபெற்ற அந்த போட்டியில் நெல்லை ராயல் கிங்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின. அப்போட்டியில் டாஸ் வென்ற நெல்லை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு முதல் பந்திலேயே அமித் சாத்விக் கோல்டன் டக் அவுட் ஆனார். இருப்பினும் அடுத்ததாக வந்த ராதாகிருஷ்ணன் அதிரடியாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் மற்றொரு துவக்க வீரர் துஷார் ரசீஜா வெளுத்து வாங்கினார். அந்த வகையில் 2வது விக்கெட்டுக்கு 64 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடியில் துஷார் ரஹீஜா 41 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். அவருடன் சேர்ந்து விளையாடிய ராதாகிருஷ்ணன் அரை சதம் அடித்து 50 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். அவர்களை தொடர்ந்து மிடில் ஆர்டரில் பாலச்சந்தர் ஹனிரூத் 14, கேப்டன் சாய் கிஷோர் 2 ரன்னில் அவுட் ஆனாலும் முகமது அலி 35, கணேஷ் 36 ரன்கள் எடுத்தனர். அதனால் 20 ஓவரில் திருப்பூர் 189 ரன்கள் எடுத்த நிலையில் நெல்லை சார்பில் அதிகபட்சமாக சிலம்பரசன் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். அதனைத் தொடர்ந்து 190 ரன்களை துரத்திய நெல்லைக்கு முதல் ஓவரிலேயே புவனேஸ்வரன் வேகத்தில் அஜித் குருசாமி டக் அவுட் ஆனார். அடுத்ததாக வந்த நிதீஷ் ராஜகோபாலை 1 ரன்னில் நடராஜன் அவுட் ஆக்கினார். போதாக்குறைக்கு அடுத்ததாக வந்த அர்ஜுன்குமார் 6 ரன்னில் சாய் கிஷோரின் சுழலில் போல்ட் ஆனார். இருப்பினும் மறுபுறம் கேப்டன் அருண் கார்த்திக் நங்கூரமாகவும் அதிரடியாகவும் விளையாடி 51 ரன்கள் குவித்து சவாலை கொடுத்த போது நடராஜன் அவுட் ஆக்கினார். ஆனால் மிடில் ஆர்டரில் ஜோடி சேர்ந்த ரித்திகேஸ்வரன் மற்றும் சோனு யாதவ் அதிரடியாக விளையாடினர். குறிப்பாக 5வது விக்கெட்டுக்கு 85 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடி நெல்லையை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தது. அதனால் கடைசி 3 ஓவரில் அந்த அணிக்கு 35 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டதால் திருப்பூரின் வெற்றி கேள்விக்குறியானது. ஆனால் அப்போது 18வது ஓவரை வீசிய நடராஜன் 40 ரன்கள் விளாசி அச்சுறுத்திய சோனு யாதவை அவுட் ஆக்கி திருப்பு முனையை உண்டாக்கினார். அதை அப்படியே பயன்படுத்திய ராமலிங்கம் 19வது ஓவரில் ரித்திகேஸ்வரனை 59 ரன்களில் காலி செய்தார். இறுதியில் கடைசி ஓவரில் 21 ரன்கள் தேவைப்பட்ட போது 15 ரன்களை கொடுத்த நடராஜன் 1 விக்கெட்டை எடுத்தார். அதனால் 20 ஓவரில் நெல்லையை 184 ரன்களுக்கு கட்டுப்படுத்திய திருப்பூர் 5 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. திருப்பூர் அணிக்கு அதிகபட்சமாக நடராஜன் 4, ராமலிங்கம் ரோஹித் 3 விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார்கள். இதையும் சேர்த்து 6 போட்டிகளில் 3வது வெற்றியை பதிவு செய்த திருப்பூர் புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறிய நிலையில் நெல்லை 6வது இடத்திற்கு சரிந்தது.